ஆதிமுதல் இந்த அகிலத்தை ஆள அசுரவாரிசுகள் ஆசை கொண்டு அடுத்தடுத்து முயன்று அல்லற்படுவதை ஆரம்ப பாடத்திலே படித்ததுண்டு. அதிலே ஒருவன் கம்ஹாசூரன், அக்கிரமத்தின் குத்தகைக்காரன், கதினி என்று காலபைரவியை கடுந்தவம் இருந்து வரம் பெற்றான். பெற்றவரத்தின் பெருமையை சோதிக்க எட்டு திக்கும் படையெடுத்தான். நற்றவ ஞானியர் தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேருக்கும் இடர் கொடுத்தான். பகையை விரட்டி அறிவு புகட்ட திரிபுர பைரவி எழுந்தாள். பயந்து அசுரன் ரிஷ்யமோகமெனும் பருவத நிறையில் ஒளிந்தான். உலகெல்லாம் தனது ஆணைக்கு இணங்கி உழலும் வகைக்காக ஒருவருமே தன்னை வெல்ல முடியாத அமர நிலைக்காக ருத்ரமூர்த்தியிடம் வரம் கேட்க உக்ரமாய் தவம் புரிந்தான். உக்ரமாய் தவம் புரிந்தான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம். அம்பாவனம் இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம். அம்பாவனத்திலோ கோட்டையுண்டு, மூக அசுரனின் கோட்டை என்று அழைப்பதுண்டு. அம்பாவனத்திலோ கோட்டையுண்டு, மூக அசுரனின் கோட்டை என்று அழைப்பதுண்டு. முன்பாவ வினைகளை களைவதற்கு பல முனிவர்கள் தவம் புரிந்தார் நிலை கொண்டு. முன்பாவ வினைகளை களைவதற்கு பல முனிவர்கள் தவம் புரிந்தார் நிலை கொண்டு. பழமைக்கு புகழ் சேர்க்கும் கருங்கற்காலில் மஞ்சங்கள் இருக்க கண்டு. அக்கால பழமைக்கு புகழ் சேர்க்கும் கருங்கற்காலில் மஞ்சங்கள் இருக்க கண்டு. தற்கால மனிதர்களும் தனக்குள்ளே அந்த பொற்காலம் தன எண்ணி வியப்பதுண்டு. தற்கால மனிதர்களும் தனக்குள்ளே அந்த பொற்காலம் தன எண்ணி வியப்பதுண்டு. அம்பாவனம் இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம், பூங்காவனம், பூங்காவனம். Thank you.
அம்மை அம்பிகை ஸ்ரீசக்ரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்ரம் அம்மை அம்பிகை ஸ்ரீசக்ரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்ரம் ஆத்ம சத்யமாம் ஸ்ரீசக்ரம் பரமாத்ம சத்யமாம் ஸ்ரீசக்ரம் இரண்டு ஒன்றாம் ஸ்ரீசக்ரம் ஈஸ்வர ஈஸ்வரி ஸ்ரீசக்ரம் உலகு குயிராம் ஸ்ரீசக்ரம் கூழி காலத்து ஸ்ரீசக்ரம் எல்லாம் இங்கே ஸ்ரீசக்ரம் ஏக தத்துவமாம் ஸ்ரீசக்ரம் ஐதீகத்தில் ஸ்ரீசக்ரம் ஒன்றில் இரண்டாம் ஸ்ரீசக்ரம் ஓங்காரமெனும் ஸ்ரீசக்ரம் ஔடதமாகும் ஸ்ரீசக்ரம் ஸ்ரீ ஆதிசங்கர அருளி செய்த விக்கிரக பூஜையின் நாளில் ஸ்ரீசக்ர பூஜையே முன்னாளில் விக்கிரக பூஜையின் நாளில் ஸ்ரீசக்ர பூஜையே முன்னாளில் அங்கொன்று இங்கொன்றாய் ஆடியோடி வந்த அறுபத்து நான்கு புண்ணிய தீர்த்தங்களும் ஆண்டுகள் கடந்தாலும் அழகு குறையாமல் அமைந்தன காசி வன்னி இரு நதிகளாய் அவை சங்கமமான இடம் கொல்லூராம் இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம் அவை சங்கமமான இடம் கொல்லூராம் இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம் இங்கே சௌபர்ணன் கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம் இங்கே சௌபர்ணன் கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம் புண்ணிய சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம் கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று ஆறடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று ஆறடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று சாலைகள் சந்திக்கின்ற சதுக்கத்தில் நிற்க கண்டு சங்கரர் மடம் கடந்தால் சந்நிதியில் நிற்போம் சென்று
ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர 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 அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோழ்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோழ்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோழ்வினைகள் மீதும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே வென்று காத்திடம்மா கடை கண்ணால் அருளல் வேண்டும் அம்மா படையினால் பகை வென்று காத்திடம்மா அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோழ்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை
அணுகாமல் மூழும் கோழ்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே. சந்திர சூரியரை தொடுவதற்காய் தன் கரம் உயர்த்தி நிற்கும் மலைமுகட்டில் சந்திர சூரியரை தொடுவதற்காய் தன் கரம் உயர்த்தி நிற்கும் மலைமுகட்டில் சர்வஜ்ஞ பீடமேனும் தலத்தினிலே சர்வஜ்ஞ பீடமேனும் தலத்தினிலே ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே சர்வஜ்ஞ பீடமேனும் தலத்தினிலே ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே. அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை அந்த அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை இது உதய கால பூஜை. பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி என சொல்வார் பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி என சொல்வார் மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு மாலை வரை மணிக்கதவம் பொருத்தி வைப்பார் அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமா அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமா பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால் பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால் முக்திக்கு மார்க்கம் அங்கு கை கூடுமாம் முக்திக்கு மார்க்கம் அங்கு கை கூடுமாம். சக்க
சர்க்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சர்க்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சத்தியம் தனை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்த மனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். சத்தியம் தனை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்த மனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். காலை மதியம் முதல் மாலை இரவு ஏம ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். காலை மதியம் முதல் மாலை இரவு ஏம ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். இங்கு அடியவர் கடியவராய் பணி புரிவார். இங்கு அடியவர் கடியவராய் பணி புரிவார். உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார். உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார். அகற்ற வேண்டுமே என மகேஸ்வரன் தாளை வணங்கி கோல மகரிஷி தவம் செய்ய துவங்கி. மகேஸ்வரன் தாளை வணங்கி கோல மகரிஷி தவம் செய்ய துவங்கி தன்னை உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி. உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி. சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து. சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து. மேதினி எல்லாம் மேன்மையுறும்படி மெஞ்ஞான நிலையில் லயித்து நீ அல்லும் பகலும் துதித்து. அழைத்தால் வருவாள் அருவாள் சித்தி லக்ஷ்மி ரூபத்தில் சக்தி. மகாலட்சுமி ரூபத்தில் சக்தி என சிவனார் அருளி சென்றார். மாமுனியார் தவத்தில் நின்றார். ஓம் சக்தியோம் சக்தியோம் சக்தியோம். ஓம் சக்தியோம் சக்தியோம் சக்தியோம். காலம் பல சென்றும் ஞானம் மறவாது கோல முனிவரின் நினைவோடு. கோலாபுரமென்றும் கொல்லூர் தலமென்றும் காரணப் பெயர் சூட்டி அழைக்கின்றது. கோலாபுரமென்றும் கொல்லூர் தலமென்றும் காரணப் பெயர் சூட்டி அழைக்கின்றது.